சென்னையோட ஸ்டார் ஹோட்டல்ஸ், டாப் மோஸ்ட் ஹோட்டல்ஸ், ஸோ டாப் ஃபைவ் லிஸ்ட் அது எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ எல்லாரும் கேட்கறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஃபோர்டபுளாக இருக்கணும். எல்லாருக்குமே அஃபோர்டபுளாக போய் ஸ்டே பண்ணணும், அது பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும், ஒரு பர்ஃபெக்டான ஸ்டேவாகவும் இருக்கணும். ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து ஸ்டார் ஹோட்டல்ஸ் நான் ஹோட்டல்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுங்க சென்னையில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்ததுனால உங்களுக்காக தான் இந்த வீடியோ, சென்னையோட டாப் ஃபைவ் அஃபோர்டபுள் ஹோட்டல்ஸ். ஸோ இதில் வந்து மேக்ஸிமமே 2500 பர் டே தான் இருக்க போகுது, மினிமம் 1800க்குள்ள இருக்க போகுது. அந்த மாதிரி அஃபோர்டபுள் ஹோட்டல்ஸோட லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. ஹாய், ஹலோ, வணக்கம், நான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது விக்கி வாய்ஸ். ஸோ இந்த லிஸ்ட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த அஃபோர்டபுள் ஹோட்டல்ஸ்ல வந்து நமக்கு ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஹோட்டல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபேர்ஃபீல்ட் பை மேரியட். ஸோ இந்த ஃபேர்ஃபீல்ட் பை மேரியட் அண்ட் தென் ஃபோர் பாயிண்ட், இது ரெண்டுமே பக்கத்துல பக்கத்துல இருக்கு, ரெண்டு ஹோட்டல் சொல்லிட்டேன். ஸோ ஃபேர்ஃபீல்ட் பை மேரியட், ஃபோர் பாயிண்ட், இது ரெண்டும் ஓஎம்ஆர் ரோட்ல இருக்கு. இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 2500 அந்த ரேஞ்சிலேயே இருக்கும். இது ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும் நீங்க ஸ்டே பண்றதுக்கு, ரொம்பவே அஃபோர்டபுள். இந்த ரெண்டு ஹோட்டலுமே சிமிலராகவே தான் இருக்கும், அதாவது ஃபேர்ஃபீல்ட் மேரியட்டும் சரி ஃபோர் பாயிண்டும் சரி பக்கத்துல பக்கத்துல இருக்கிறதுனால ரூம்ஸும் சேமா தான் இருக்கும், ரெண்டுலையுமே நான் ஸ்டே பண்ணிருக்கேன். ஸோ ஒரு அஃபோர்டபுள் ஹோட்டல்ஸ் நீங்க தேடிட்டு இருக்கீங்க, அவுட்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும், நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்கும். ஏன்னா ரெண்டுமே வந்துட்டு நல்ல ஃபேமஸான நல்ல ஒரு பிராண்ட் நேம் உள்ள பிராண்ட் வேல்யூ உள்ள ஹோட்டல்ஸ். ஏன் இது இவ்வளோ கம்மி பிரைஸ்னா, ஹோட்டல்ஸ் வந்து சின்னதா இருந்தது, அதே போல இது அவுட்டர்ல இருக்கு அப்படின்றதுனால தான். ஏன்னா நமக்கு வந்து ஃபேர்ஃபீல்ட் மேரியட்டும் சரி ஃபோர் பாயிண்ட் பை ஷெரிட்டனும் சரி ரெண்டுமே ஒரு சூப்பரான பிராண்ட், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்ச்லயே ஒரு நல்ல ஸ்டார் ஹோட்டல்ல நீங்க ஸ்டே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இது மோஸ்ட் அஃபோர்டபுள், மோஸ்ட் சூப்பரான உங்களுக்கு ஸ்டேவை கொடுக்கும். இது ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்கு. அடுத்து ஃபோர்த் பிளேஸ்ல என்ன ஹோட்டல் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஜிஞ்சர். நான் இப்ப ரீசெண்டா தான் போய் ஸ்டே பண்ணியிருந்தேன். இது ரொம்பவே தள்ளி இருக்கு, அவுட்டர்ல தான் இருக்கு, ஓஎம்ஆர்ல தான் இருக்கு இந்த ஹோட்டலும். இந்த ஜிஞ்சர் சென்னை ஓஎம்ஆர் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ 2 days பிஃபோர் தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன், ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. இப்பதான் புதுசா ரெனோவேட் பண்ணி புதுசா அது வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அந்த ஹோட்டலை, அதனால வந்துட்டு எல்லாமே பாக்குறதுக்கு நீட் அண்ட் கிளீனா சூப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட எல்லாமே நியூலி ஃபர்னிஷ்டு, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருந்தது, அவுட்டர்ல நல்லா பீஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. ஏன்னா நாவலூர்ல இருக்கு இந்த ஹோட்டல், நல்ல பெரிய ஸ்பேஷியஸான இடம். நான் முன்னாடி சொன்ன அந்த ரெண்டு ஹோட்டலும் குட்டியா இருக்குல்ல, இது அது ரெண்டையும் சேர்த்து வச்ச மாதிரி ரொம்ப பெருசு இந்த ஹோட்டல். இது வந்து பார்க்கிங் வந்து அவ்வளோ காசு நிப்பாட்டிக்கலாம், பார்க்கிங் பிரச்சனை கிடையாது, செம்ம சூப்பரா இருந்தது என்னோட ஸ்டே. நிஜமாவே வந்துட்டு ஒரு டாப் நாச்சான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்துச்சு இந்த ஜிஞ்சர் சென்னை ஓஎம்ஆர். இது வந்து பாத்தீங்கன்னா 2300 2500க்குள்ள இருக்கு. ஆன்லைன்ல புக் பண்ணீங்கன்னா, நீங்க ஆஃப்லைன்ல டைரக்டா போனீங்கன்னா 3500க்கு மேல இருக்கும். எப்பவுமே ஆன்லைன்ல ரெண்டு மூணு ஆப்ஸ் நான் எப்பவுமே மோஸ்ட்லி கோ விவோ தான் சஜஸ்ட் பண்ணுவேன், அதுல தான் நான் வந்து எல்லா புக்கிங்கும் வந்து நான் பண்ணுவேன். அதுல வந்து நிறைய ஆஃபர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க, அதனால அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாமே என்ன சொல்றது, ஆன்லைன் பிரைசிங். நீங்க ஆஃப்லைன்ல டைரக்டா ஹோட்டல்ஸ் போனீங்கன்னா இதோட கொஞ்சம் கூட இருக்கும், சில ஹோட்டல்ல இதோட கம்மியா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோர்த் பிளேஸ்ல நமக்கு ஜிஞ்சர் சென்னை ஓஎம்ஆர் இருக்கு. ஜிஞ்சர் சென்னை ஓஎம்ஆர் ஒரு பெஸ்ட் சாய்ஸாவே இருக்கும், நீங்க போய் ஸ்டே பண்றதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பர்சனலா, அதுவும் அவங்களோட அந்த ரெஸ்டாரண்ட் அரேஞ்ச்மெண்ட் பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருந்தது. அந்த வீடியோ நான் ஆட் பண்றேன் பாருங்க, ரொம்ப மனநிறைவான ஒரு ஸ்டேவை கொடுத்துச்சு. இப்போ தேர்ட் பிளேஸ்க்கு வர போறோம். தேர்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்பவன். இந்த ராஜ்பவன் வந்துட்டு ஓஎம்ஆர் துரைப்பாக்கம்ல இருக்கு. இந்த ராஜ்பவன் ரொம்பவே நீட் அண்ட் கிளீனா சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இதோட பிரைசிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1800 ருபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகி 2000-2300க்குள்ளேயே வந்துட்டு பட்ஜெட்ல இருக்கும். சில பீக் டைம்ஸ்ல வந்து 3000 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு, பட் நீங்க வந்து டேட்ஸை முன்னாடியே ஒரு ப்ரீ பிளான்டா 10 days பிஃபோர் அந்த மாதிரி புக் பண்ணீங்க அப்படின்னா, அது வீக் டேஸ்ல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா 1800 2000 தாண்டாது, 2300 தாண்டாது. ஸோ ராஜ்பவன் வந்து ஒரு சின்ன ஹோட்டல் தான், பட் இருந்தாலும் நல்ல ஒரு 3-star ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸை
த்ரீ ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஹோட்டல். ஸோ நல்லா இருக்கும். அதே போல் பிரேக்ஃபாஸ்ட்டோட நீங்கள் எடுத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் உங்ககிட்ட நான் சாப்பிட்ருக்கேன் நல்ல தடவை, சூப்பராகவே இருந்தது பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே. ரூம் வந்து நல்ல ப்ராப்பரான ரூம் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். அதே போல் ஸ்டேவும் நல்ல ப்ளசண்ட்டாகவே இருக்கும். ஸ்டாஃப்ஸோட பிஹேவியர் நமக்கு எது கிட்டாலும் உடனே உடனே வந்துட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு நல்ல ஸ்டே. இன்னொன்று, ஒரு ஆக்டிவான பிளேஸில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்துட்டு இது கொஞ்சம் தள்ளி தான் ஓயமாரில். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன உடனே ரொம்ப ரொம்ப சோஃபாராவேவா இருக்கும் ஓஎம்ஆர்லயே லாஸ்ட்ல சோழிங்கலூர் நாவலூர்னு சொல்லிட்டு. பட் இந்த ஹோட்டல் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு துரைப்பாக்கம்ல இருக்கிறதுனால நிறைய வந்து பக்கத்துலயே வந்து ஷாப்ஸ் நிறைய இருக்கும். நீங்க எதுனாலும் தேவையானது வந்து டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே போல பக்கத்துலயே பிஎஸ்ஆர் மால் இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் தள்ளி இந்த சைடு ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீனிக்ஸ் மால் இருக்கு, வேளச்சேரி இருக்கு. இப்படி ஒரு நல்ல ஆக்டிவான பிளேஸ்ல இருக்கிறதுனால வந்துட்டு முன்னாடியே வந்து ஃபுட் ஸ்ட்ரீட்ல நிறைய அவைலபிள் இருக்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹாப்பனிங்கான ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால இந்த ராஜ்பவன் ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் உங்களுக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சில். இந்த ராஜ்பவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரூம் அரேஞ்ச்மெண்ட்டும் வந்துட்டு ட்வின் பெட்ரூம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும், நல்லா ஸ்பேஷியஸாவே கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்க வந்து டபுள் பெட்ரூமை தாண்டி ட்வின் பெட் சூஸ் பண்ணும் போது ரொம்ப பெருசா இருக்கும் உங்களுக்கு அந்த ரூம். அதோட வீடியோ ஆட் பண்றேன், நம்மளோட சேனல்லேயே அது இருக்கு. நிஜமாவே இந்த ராஜ்பவன் ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டேவும் பெஸ்ட் ஸ்டார் ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கொடுக்கும் இந்த பிரைஸ் ரேஞ்சில். இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் தான் சொல்லுவேன். அதனாலதான் இது வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. இப்போ செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற ஹோட்டல் என்னன்னு பாத்தீங்கன்னா பேர்ல் இன்டர்நேஷனல். இது நம்ம சிட்டி சென்டர்லயே இருக்கு, எக்மோருக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. இந்த ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா நேரு ஸ்டேடியம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பின்னாடி அதுக்கு அதோட ஒரு கேட் சைடு தான் வந்துட்டு இந்த ஹோட்டல் இருக்கு. இந்த பேர்ல் இன்டர்நேஷனல் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்லயே கிடைக்கும். அதாவது 1300 ருபீஸ்லயே ஸ்டார்ட் ஆகுது. 1300 to 1500 உங்களுக்கு வந்து ரூம்ஸ் அவைலபிள் இருக்கும். ரூம் வந்து ஸ்டார் ஹோட்டல் 3-star ஹோட்டல் ரேஞ்ச்ல இல்லாட்டினாலும் ஒரு 2-star ஹோட்டல் ரேஞ்ச்ல இருக்கும். ரூம் டீசென்டான லுக்ல இருக்கும். நீங்க மித்த அந்த 3 அதாவது 5th, 4th, 3rd வந்து பிரைசிங்ல கூட அதனால அது சூப்பராகவே இருந்தது. பட் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு என்ன இருக்கணுமோ அது எல்லாமே கிடைக்கும் இந்த ஹோட்டல்லையும், நல்லாவே இருக்கும். அதாவது சிட்டி சென்டர்ல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க சென்னைக்கு புதுசா வர போறீங்க, இல்ல ஏதாவது பிசினஸ் விஷயமா வர போறீங்க, இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு காரணத்தினால வந்து சென்னையில் ஒரு 2-3 ஸ்டே பண்ணணும், பட் அது மெயின்ல இருக்கணும், அஃபோர்டபுளா இருக்கணும்னா நிச்சயமா இந்த பேர்ல் இன்டர்நேஷனல் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். அதான் சொன்ன மாதிரி 1300 to 1500 வந்துட்டு ரூம்ஸ் அவைலபிள் இருக்கும். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த பிரைஸ் ரேஞ்சில் இது ஒரு பெஸ்டான சாய்ஸ்னே நான் சொல்லுவேன். இன்னொன்று, ஹோட்டலோட அந்த பிரேக்ஃபாஸ்டா இருக்கட்டும் டின்னராக இருக்கட்டும் அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல நல்லாவே அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இருக்கிற அளவுக்கு சூப்பராகவே இருந்தது. என்னோட ஸ்டே வந்துட்டு பாத்தீங்கன்னா நிஜமா வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இருந்தது. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இவங்க கிட்ட வந்துட்டு நீங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணீங்க இல்ல வந்து டைரக்டா புக் பண்ணீங்க அப்படின்னா 1500 அந்த மாதிரி வரும். அது வந்து 24 hours செக் இன் செக் அவுட்டா உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க வந்து எப்ப வேணாலும் செக் இன் ஆகிக்கலாம், அதுல இருந்து 24 hours கால்குலேட் பண்ணி செக் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான பெஸ்ட் சாய்ஸஸ் எல்லாமே இந்த ஹோட்டல்ல இருக்கு. அதனால பேர்ல் இன்டர்நேஷனல் நம்மளோட லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன ஹோட்டல், அதுவும் தி டாப் மோஸ்ட் அஃபோர்டபுள் ஹோட்டல் அப்படின்றது தானே தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறீங்க. அது none other than Grand Cascade. சென்னையில ஒரு பெஸ்டான அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கிற ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் இருக்கிற சூப்பர்வான ஹோட்டல் அப்படின்னா நிச்சயமா இந்த கிராண்ட் கேஸ்கேட சொல்லியாவே. எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்ச ஒரு ஹோட்டல் இந்த கிராண்ட் கேஸ்கேட். சென்னையில் அதுவும் 1200 ரேஞ்சில் இருந்து 1500 1600 முடிச்சிடும். மோஸ்ட் ப்ராபபிள் மேக்ஸிமம் 2000 அதாவது பீக்கான டேஸ்ல சொல்ல வரேன் 2000 தான் இருக்கும். பட் 1500 உங்களுக்கு ஆன்லைன்ல இது பர்ஃபெக்டா கிடைக்கக்கூடிய ஹோட்டல் தான் இந்த கிராண்ட் கேஸ்கேட். சில சமயங்கள்ல 1000, 1200, 850 இந்த ரேஞ்சில் கூட உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். அது டேஸ் பொறுத்தது. பட் இந்த 1200 to 1500 ரேஞ்சில் ஒரு அஃபோர்டபுள் ஸ்டார் ஹோட்டல், அதாவது இது 2-star ஹோட்டல் தான், பட் அது ஒரு தரமான அரேஞ்ச்மெண்ட்ல எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். சூப்பரான ஒரு ஸ்டேவை உங்களுக்கு கொடுக்கும். அதோட லுக்கா இருக்கட்டும், அதுல இருக்கிற விஷயங்கள், அது அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களை கண்டிப்பா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். இன்னொன்னு, ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டேவும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஹோட்டல்ல 2500 to 3000 ரேஞ்சிலே வந்து நீங்க ஸ்வீட் ரூம் புக் பண்ணிக்கலாம் அப்படின்றது இன்னொரு ஒரு பிளஸ் பாயிண்ட். இந்த ஸ்வீட் ரூம் வந்து உங்களுக்கு ஒரு ஹால், அது கூட வந்துட்டு பெட்ரூம் செப்பரேட்டா இருக்கும் வித் பால்கனியோட கிடைக்கும். அது ரொம்ப செம்மையாவே இருக்கும். நான் அதுலயும் ஸ்டே பண்ணிருக்கேன். நிச்சயமா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஒரு ஸ்வீட் ரூம்ல தங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது அஃபோர்டபுளான ஒரு
ஸ்வீட் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். நன் அதர் தென் நார்மல் ரூம் ஸ்டாண்டர்ட் ரூம்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 1500-1200 ருபீஸ்க்கே வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இன்னொன்று, இதுவும் வந்து சிட்டி சென்டரில் இருக்கு, பேர்ல் இன்டர்நேஷனல் சொன்னேன்ல அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கு இந்த கிராண்ட் கேஸ்கேட். அதனால வந்துட்டு இந்த ஹோட்டலோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிச்சயமா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும் இந்த பிரைஸ் ரேஞ்சில். அதே போல இவங்க கிட்ட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர்ஸும் அவைலபிள் இருக்கும். இவங்க கிட்ட வந்து பிரைசிங் எல்லாமே அஃபோர்டபுளாகவே இருக்கும். நீங்க அங்கேயே வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம். நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்திருக்கேன், வித் பிரேக்ஃபாஸ்டோட புக் பண்ணீங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும், மன நிறைவாகவே இருக்கும். நிச்சயமா கிராண்ட் கேஸ்கேட் டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்கு அஃபோர்டபுள் பிரைஸ் ரேஞ்சில் சென்னையில். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்க ஸ்டே பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துல சொல்லுங்க. ஸோ இதுதான் நம்மளோட டாப் 5 அஃபோர்டபுள் ஸ்டார் ஹோட்டல்ஸ், அஃபோர்டபுள் ஹோட்டல் ஸ்டே இன் சென்னை அப்படின்னு சொல்லி ஆகணும். நிச்சயமா இந்த ஹோட்டல்ஸ்ல எதெல்லாம் நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க, உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருந்தது, எதெல்லாம் நீங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல இதை விட கம்மியான பட்ஜெட்லயும் இருக்கு சூப்பராகவும் இருக்கு அப்படின்னா அதையும் சஜஸ்ட் பண்ணுங்க. அதுல நம்ம போய் ஸ்டே பண்ணி ரிவ்யூ பண்ணலாம். கண்டிப்பா இந்த ஹோட்டல்ஸ்ல மோஸ்ட் ப்ராபபிளி நான் ஸ்டே பண்ணிருக்கேன், அதோட வீடியோஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அஃபோர்டபுள் ரேஞ்சில் சென்னையில் ஸ்டே பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லைனா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்க சென்னையில் ஸ்டே பண்றதுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னொரு சூப்பரான வீடியோட கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். டடா, பை, சீ யூ டு தி நெக்ஸ்ட் வீடியோ.